ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வர் அல்வாக சித்தன். ஒரு முகத்தை பார்த்தோம், கைதையை பார்த்தோம், ஜாதகத்தை பார்த்தோம், ஒரு வீட்டை பார்த்தோம், தொழிலுறத்தை பார்த்தோம். துல்லியமா சொல்லக்கூடிய ஜோசிய வாஸ்து முறைப்படி வீட்டு அமைத்தோம், எண்கடி முறை எண்கடி முறைப்படி பெயர் அமைத்தோம். ஒரு எதிர்காலத்தை துல்லியமா சொல்லக்கூடிய ஜோசியர் மிதுன ராசி. இதுவெல்லாம் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார், இப்ப பத்தாம் இடத்துக்கு வரார். அதாவது 2021 நல்லா இருப்பீங்க, இப்ப 2022 13/4/2022 பத்தாம் இடத்துல குரு வரார். பத்தாம் இடத்துல பதவியும் பறி போகணுவாங்க. ஒரு எச்சரிக்கையா மேல் அதிகாரத்தில் ஒரு வணக்கமா நடந்துக்கணும், ஒரு மதிப்பு மரியாதையா பேசணும். உங்க வாய் தான் உங்களுக்கு, நாக்கு தான் உங்களுக்கு சனி பகவான். ஏதாவது ஒன்று கடைக்க ஒன்று சொல்லிட்டு பிரச்சனை மாட்டிக்காதீங்க. கூட இருக்க நண்பர்களே உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்க, அதாவது வந்து வம்பு வழக்கில் மாட்டாதீங்க. தேவையில்லா பிரச்சனையில் போகாதீங்க. ப்ரமோஷன் வந்து தடைப்படும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரமோஷன் தடைப்படாத மாதிரி நடந்துங்க. மேல் அதிகாரிகிட்ட அன்பா ஒழுக்கமாக நடந்துங்க. குடும்பத்தில் வந்து அனுசரிச்சு போங்க, பெரியவங்களை மதிங்க, பெத்தவங்களை மதிங்க. மற்றபடி பார்ப்போம்னா பத்தாம் இட குரு இது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இருக்க முடியாது. தேவையில்லாத ஒரு மன வளர்ச்சியில் ஏற்படும், இரவில் தூக்கம் குறையும், வேலை பழு அதிகமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. வீட்லேயும் சரி, மேல் இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதாவது உடல்நிலை பாதிக்கும். எதிர்பாராம கண்ட விபத்து இதை தவிர்க்கணும். அதாவது எப்பொழுதுமே ஹெல்மெட் அணிஞ்சு போகணும், எச்சரிக்கையாக நடந்துக்கணும், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அதாவது நூதனமான முறையில் உங்களுக்கு உங்களை ஏமாத்துவாங்க. நம்பிக்கும் பேரில் எதையும் செய்யாதீங்க. தீர ஆலோசித்து பெற்றவங்களை பெரியங்களை கேட்டு எந்த ஒரு காரியத்தை செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபடலாம். அது இல்லாமல் தொழிலில் வந்து மூலதனம் அதிகமாக போடாதீங்க. இப்போ பத்தாம் இடம் விரையும், பத்தாம் இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். சிலதெல்லாம் உங்களுக்கு வந்து விரயங்கள் ஏற்படும், மனநிமிதி குறைவு ஏற்படும், சில நஷ்டங்கள் ஏற்படும், கொடுத்த பணம் திரும்பி வராது. அதான் இழுபறி வாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரும். அதால் வராத மாதிரி இருக்கணும்னா அதுதான் ஜோதிடம் பார்க்கணும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கலாம். பத்தாம் இடத்துல பதவியும் பறிபோகும். துரியோதனை கூட பத்தாம் இடத்துல தான், பத்தாம் இட குருவால் தான் மாண்டான்வாங்க. அதனால் மருத்துவத்தை வந்து போய் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செய்திக்கணும். முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செய்திங்கன்னா வரக்கூடிய ஆபத்தில் வரக்கூடிய கண்டத்தை விலகலாம். பெரியவங்க துரியோதனை யார் பேச்சு கேட்கல, அதனால தான் மாண்டான். எனவே பெரியவங்க பேச்சு பெத்தவங்க பேச்சு கேட்கணும், பெரியவங்களை மதிக்கணும். வம்பு தும்பு வழக்குகளில் போகக்கூடாது. தானென்று பதவி படகுதுன்னு சொல்லிட்டு கர்வம் படைக்கூடாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், அப்போதான் உங்க எதிர்காலம் சிறப்படையும். நம்பிக்கை பேரில் எதையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதிகமான மூலதனம் போடாதீங்க. எப்பொழுதுமே உங்க எச்சரியா இருங்க, அப்போ உங்க எதிர்காலம் சிறப்படையும். அயல்நாடு, அயல்நாட்டில் கூட அங்கே தங்கு தடை ஏற்படும். அது இல்லாமல் இப்போ இதுலேருந்து சரி பண்ணலான்னு நான் செய்யலாம். பத்தாம் இடம் நல்லா கவனிங்க, மிக முக்கியமானது. நவகிரக வழிபாடு சிறப்பு. வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமையை புகுந்ததனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு மிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவையில் அடியாருக்கு மிகவே. நவகிரக சோஸ்தத்தை படிங்க, எதிர்காலம் உங்களுக்கு சிறப்படையும். நன்றி, வணக்கம்.